வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம ஷோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த கோவிட் பரவற பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம மூளை மற்றும் ஸ்பைனல் கார்டில் எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு கோவிட் நைன்டீன் தொற்றால் முதுகு மற்றும் தண்டுவடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் ஃபுல்லாகவே கொரோனா இல்லை கோவிட் அப்படி தான் எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க கொரோனா அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஒரு இருமல் வரும் இல்லை ஒரு சளி வரும் ஒரு காய்ச்சல் வருது மூச்சு கஷ்டம் வருது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் கொரோனானால மூளையில் இல்லை தண்டு வடத்தில் பாதிப்பு வருமா இது வந்து நிறையா பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இப்போ கண்டிப்பாக கொரோனானால நமக்கு மூளையிலையும் பாதிப்பு வரலாம் இல்லை தண்டு வடத்தையும் பாதிப்பு வரலாம் அதை தான் வந்து நான் மேபி இன்னும் கொஞ்சம் இந்த ஃபியூ மினிட்ஸில் கவர் பண்ண போகிறேன் இந்த தொற்றால் வேறு என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படும் டாக்டர் முக்காவாசி பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்த அப்புறம் மூளையில் வந்து டெஃபினட்டாக பாதிப்பு வருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பேருக்கு கொரோனா பாதிப்பு வந்து நல்லாயி வீட்டுக்கு போனாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு இருபதுலேருந்து முப்பது பேருக்கு கொரோனா உடைய பின் விளைவுகள் அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் வருது ஸோ பிரெயினில் என்ன காமன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் ஸ்மெல் அந்த ஸ்மெல் போயிடுது காஃபி ஸ்மெல் தெரிய மாட்டேக்கு இல்லை ஈவன் ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணால் கூட அந்த ஸ்மெல் தெரிய மாட்டேக்கு இப்போ நமக்கு அந்த ஸ்மெல் உடைய நரம்பு பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து நேரே மூளைக்கு சின்னதாக ஒரு நரம்பு போடும் அந்த நரம்பில் பாதிப்பு வர்றதுனால தான் நமக்கு ஸ்மெல் போகுது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் ஆறு வாரத்துக்குள்ளே பார்த்து அது சரியாயிருது மிச்சவங்களுக்குமே கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிருது ஸோ ரொம்ப காமன் சைடு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் ஸ்மெல் கண்டிப்பாக வந்து வருது ரெண்டாவது ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறது பிரெயின் ஃபாக் இப்போ ஃபாக் அப்படின்னா பனி மூடம் இப்போ நம்மளே ஒரு ஊட்டியில் கோடை போகிறோம் காலங்காலத்தில் வெளியே ஒரு ஏழு ஏழரை மணிக்கு வந்தால் பனி மூடாது தான் என்ன பண்ணுது நமக்கு வெளியில் என்ன இருக்குன்னு க்ளியராக தெரிய மாட்டுக்கு ஸோ அதே மாதிரி மூளையில் வந்து பனி மூட மாதிரி வரும்போது நமக்கு நினைக்கிறதே அதாவது திங்கிங்கே வந்து ஸ்லோ ஆகிடுது நமக்கு வந்து மற்றவங்க பேசுகிறது ரொம்ப கிளியராக கேட்க மாட்டுக்கு நம்மளால் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடிய மாட்டுக்கு அப்படியே ஒரு மந்தமாகவே நம்ம இருக்கிறோம் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் தூங்காமல் எந்திரிச்சு ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் புரியாமல் சுத்துகிற மாதிரியே இருக்கிறோம் இந்த பிரெயின் ஃபாக் வந்து ரொம்ப ரொம்ப காமன் கோவிட் ரிக்கவரிக்கு அப்புறம் அந்த பிரெயின் ஃபாகும் டயர்ட்னஸும் சேரும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் நாள் ஃபுல்லாகவே எதுவும் பண்ண முடியல எந்திரிக்கிறோம் படுக்கிறோம் தூங்குகிறோம் ஒரு இனிஷியேட்டிவ் இருக்க மாட்டேங்குது எந்திரிச்சு நம்ம அதை பண்ணுவோம் வேலைக்கு போவோம் இல்லை வீட்டை க்ளீன் பண்ணுவோம் அப்படி கூட தோணாது ஸோ அந்த பிரெயின் ஃபாக் வந்து ரொம்ப காமனாக பார்க்குறோம் இது ரெண்டுமே இந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல் பிரெயின் ஃபாக் எல்லாமே கொஞ்சம் நாள் அடையவில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் பெரிய பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னா கோவிட்னால மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கோவிட் இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம உடம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த கோவிட் கிருமிக்கு ஒன்று நேரே வந்து அந்த கோவிட் கிருமியை அழிக்க வந்து நம்மளுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுதுன்னா கோவிட் கிருமியோட சண்டை போடுது இந்த சண்டை போடும்போது இந்த கோவிடோடைய கிருமிகளுடைய என்ன சொல்கிறது அந்த ஆன்டி ஆன்டிஜென் வந்து நம்ம உடம்புல இருக்கிற சில நரம்புகளுக்கும் மேட்ச் ஆகுது ஸோ நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுதுன்னா கோவிட் கிருமின்னு நினச்சி நம்ம பிரெயினை தானாகவே தாக்கிக்குது ஸோ இது வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால இதே மாதிரி லங்ஸ்லையும் நடக்கும் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் நடக்குது ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இப்போ நம்ம கையில் ஒரு சின்ன காயம் வருதுன்னு வச்சுக்கோங்க கையில் வீக்கம் வருது ரெண்டாவது நாள் இப்போ கையை கதவுல சாத்திக்கிட்டோம் அப்படின்னா கை வீங்குது ரெட்டாக ஆகுது ஒரு ரெண்டு மூணு வாரம் வலி இருக்குது பிற குறையுது இது பேர் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் ஸோ இதே மாதிரி அந்த கோவிட்னால வர்ற டேமேஜ்க்குமே நம்மளோட உடம்பு என்ன பண்ணுதுன்னா அந்த டேமேஜை சரி பண்ண வந்து ரிப்பேர் பண்ண வேலைகள் ஆரம்பிக்குது பட் அந்த கெமிக்கல்ஸே நமக்கு அகெயின்ஸ்ட் வேலை செய்யும் ஸோ கோவிட் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் ரெண்டையும் என்ன பண்ணிடுதுன்னா ஹைஜாக் பண்ணிடுது நம்மளுடைய உடம்பே வந்து நமக்கு எதிரியாக மாறிடுது அதுதான் நமக்கு கோவிடில் மேஜர்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர காரணமே நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஏன்னா இதில் வந்து நீங்கள் சயின்ஸ் பின்னால் போனீங்கன்னா நிறைய இருக்குது பட் நமக்கு அது தேவையில்லை ஸோ மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒன்று என்கெஃபலைட்டிஸ் அதாவது மூளை ஃபுல்லாகவே பாதிப்பு வருது ஃபிட்ஸ் வருது கான்ஷியஸ்னஸ் போகுது கோமா மாதிரி போகுது ஸோ என்கெஃபலைட்டிஸ் வந்தால் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி உயிருக்கு ஆபத்து வரவும் வாய்ப்புகள் நிறையாவே உண்டு ரெண்டாவது சைடு எஃபெக்ட் மேஜராக நாங்கள் பார்க்குறது ஸ்ட்ரோக் பக்கவாதம் பக்கவாதம் வந்து கோவிட் வந்துட்டு போன பேஷண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் ஆல்மோஸ்ட் சில சடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா செவன் டைம்ஸ் மோர் காமன் தேன் இன் அ நார்மல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோவிட் வந்துட்டு போன அப்புறம் பக்கவாதம் வர்ற வாய்ப்புகள் வந்து மிகவும் ஜாஸ்தி அது வந்து எப்படின்னா அந்த ரத்தம் உரையிற தன்மையில் சில மாற்றங்கள் வர்றதுனால நமக்கு ரத்த ஓட்டம் வந்து மூளைக்கு பாதிப்பு வருது இது ரொம்ப காமன் இன் யங் பீப்புள் ஸோ யங் ஸ்ட்ரோக்ஸில் வந்து மோர் காமன் வந்து காசு வந்து கொரோனாவாக இந்த காலத்தில் இருக்குது ஸோ அது வந்து ரெண்டாவது சைடு எஃபெக்ட் நம்ம பார்க்குறது மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோவிட் வந்தாலே ஆக்சிஜன் சேச்சுரேஷன் தான் எல்லோரும் பார்க்க சொல்கிறோம் பிரெயினுக்கு ஆக்சிஜன் குறையும் போது கண்டிப்பாக அந்த ஆக்சிஜன் குறையறனால பிரெயின் டேமேஜ் வருது அதனால வர்ற விளைவுகள் வருது ஸோ இந்த என்கெஃபலைட்டிஸ்ஸு ஸ்ட்ரோக்கு ஆக்சிஜன் டிப்ரவேஷன் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் பேஷண்ட்ஸ் உயிரை இழக்கலாம் வெண்டிலேட்டர் தேவைப்படலாம் ஐசியூ தேவைப்படலாம் படுத்த படுக்க அதாவது பெட்ரிடன்னா டிசபிலிட்டியோடு கூட படுத்துடலாம் ஸோ நம்ம வந்து கோவிட் வந்து ஒரு சாதாரண ஃப்ளூதான எனக்கு வராது அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது கேர்லெஸ்ஸாக சுற்றக்கூடாது ஏன்னால் வந்து ரிக்கவர் ஆனால் கூட அதுக்கப்புறம் வர சைடு எஃபெக்ட்ஸ் வந்தால் திருப்பி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஸோ இது வந்து கோவிட் வந்து பிரெயினில் வந்து டைரெக்டாக தாக்குறனால வர்ற பிரச்சனைகள் இது போக வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாமா கண்டிப்பாக வரலாம் எப்படின்னா உயிருக்கு ஆபத்து இல்லாமல் ஆனால் மூளையில் பாதிப்புனால நம்மளோட ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து நினைக்கிறது பேசுறது நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இப்போ காலையில் அஞ்சரை மணிக்கு எல்லாம் அடிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாநில வந்து பறந்து எந்திரிக்கிறோம் அந்த இனிஷியேட்டிவ் எனர்ஜி அது எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா போயிடுது அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து காலையில் அந்த எந்திரிக்க முடியாது சோம்பலாக இருக்குது எக்ஸ்ட்ரீம் சோம்பல் படுத்தா போதும் வீடு அப்படியே கிடக்கட்டும் இல்லை வேலைக்கு போக வேண்டாம் இல்லை பிள்ளை அது பாட்டில் அலட்டும் அந்த மாதிரியா எக்ஸ்ட்ரீம் சோம்பல் ஃபெயிலியர் டு கான்சன்ட்ரேட் நம்மளால் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக ஒரு பேப்பர் வாசிக்க முடியும்னா வாசிக்க முடியாது ரெண்டாவது மூணாவது லைன் வரும்போதே பிரெயின் என்ன பண்ணிடுது அது பாட்டில் தன்னுடைய திசையில் வேற எங்கேயோ போகுது மெமரி டிஸ்டர்பன்ஸ் நம்மளால் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வைக்க முடியாது பத்து வேலை யோசிப்போம் ஒன்று கூட செஞ்சு பிடிக்க மாட்டோம் ஏன்னா மெமரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால ஸோ கார்டினேட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் வெரி காமன் இன் கோவிட் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கோவிட் நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலாக இன்னுமே நம்ம வந்து பயந்து தான் இருக்கணும் இன்னுமே பத்திரமா இருக்கணும் இன்னுமே தள்ளி தான் இருந்தாக வேண்டியது இருக்குது ஸோ கார்டினேட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ அ காமன் சைடு எஃபெக்ட் ஆஃப் கோவிட் இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதானா மூலையில் பாதிப்பு அப்படின்னா கிடையாது சைக்காட்ரிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வருது அது மூலையில் வந்து சில பாகங்கள் பிரெயினில் அஃபெக்ட் பண்ணும்போது ஆங்ஸைட்டி வருது டிப்ரெஷன் வருது அண்ட் முந்தி ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவோம் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லுவோம் அதாவது இப்போ ஒரு சோல்ஜர் வந்து வாருக்கு போய்ட்டு வராங்க கண் முன்னால் நூறு பேர் இறக்குறாங்க இவர் பத்து பேரை சாவடிக்கிறாரு அதெல்லாமே வந்து எமோஷ்னலி வெரி டாக்ஸிங் டு த பிரெயின் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாமே கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி ஒரு ஒரு பாகத்தில் ஒழித்து வச்சு அவங்களால நார்மல் வாழ்க்கை வாழவே முடியாது ஸோ அந்த போஸ்ட் போஸ்ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டரும் வெரி வெரி காமன் இன் பேஷன்ஸ் ஊக்கவர் ஃப்ரம் கோவிட் ஸோ நமக்கு ஸ்ட்ரோக் வரலாம் ஹையர் டிஸ்பஙஙங்ஷன் ஹையர் மென்டல் ஃபெசிலிட்டிஸ் டிஸ்ஃபங்ஷன் வரலாம் சைக்கேட்ரிக் இஷ்யூஸ் வரலாம் இந்த மாதிரி இன்னுமே நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது சரி மூளையில் மட்டும்தான் வருது தண்டு வடம் இல்லைனா பெரிஃப்ரல் நம்ஸ் கை கால் குற நரம்புகளில் ப்ராப்ளம் வரலாமா கண்டிப்பாக வரலாம் அந்த சைடில் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பைனல் கார்டில் வந்து இந்த கோவிட் உடைய இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால நாங்கள் வந்து கில்லியன் பாரி சின்ட்ரோம்னு நாங்கள் சொல்லுவோம் என்ன பண்ணால் அந்த நரம்புகள் எல்லாமே வந்து இட் இஸ் அஃபெக்டட் பை அவர் ஓன் ரெஸ்பான்ஸ் நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸே போய் அந்த இடத்த போய் ஸ்பைனல் கார்டை வந்து டேமேஜ் பண்ணும்போது கை கால் தளர்ச்சி விளங்காமல் போகிறது வரலாம் பக்கவாதம் மாதிரி ஆனால் இது வந்து பிரெயினில் டேமேஜ் கிடையாது ஸ்பைனல் கார்டில் தான் டேமேஜ் ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகும்போது கால் வந்து அப்படியே துவண்டு போயிடும் அசைக்க கூட முடியாது உணர்ச்சிகள் இருக்கும் ஆனால் தவண்டு போயிடும் ஸோ கில்லியன் பாரிஸ் சின்ரோம் சொல்லுவோம் இது இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க கை எரியுது பாதம் ரொம்ப எரியுது வலிக்குது நைட் படுத்த கால் இழுக்குது கிராம்ப்ஸ் மாதிரி இழுக்குது ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைன் வந்து இட் இஸ் வெரி சிவியர்லி எஃபெக்டட் பை த போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் இது வந்து வி மஸ் நாட் ஃபர்கெட் கண்டிப்பாக நம்ம வந்து மறக்கக்கூடாத விஷயங்கள் கோவிட்ஸ் என்ன டாக்டர் இப்போ வந்து நிறைய பேர் எங்க கிட்ட கேட்கறது வேக்சின் போடலாமா இல்லையா வேக்சின் போட்டால் கோவிஷீல்டு போடணுமா கோவேக்சின் போடணுமா எனக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு நான் போடலாமா எனக்கு சீஷர்ஸ் இருக்குது நான் போடலாமா எனக்கு ஹார்ட் வேல்வ் மாற்றியிருக்காங்க நான் போடலாமா இந்த மாதிரி நிறைய காரணங்கள் கேட்குறாங்க ஸோ கோவிட் வேக்சின் போடணுமா இல்லையா அதை தான் வந்து நான் அடுத்தது உங்களுக்கு ஒரு நாள் டூ சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நம்ம வந்து வேக்சின் போடணும் ரொம்ப முக்கியம் யார் வேக்சின் போடக்கூடாது அதான் ஃபஸ்ட்டு கொஷின் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் வேக்சின் யார் போடக்கூடாதுன்னா ரொம்ப சிவியராக அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் உள்ளவங்க போடக்கூடாது ஏன்னா அந்த கோவிட் வேக்சினில் இருக்கிற அடிக்டிவ்ஸ் இல்லை அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண சில சப்ஸ்டன்ஸ் வச்சுருப்போம் அது எல்லாமே கூட கேன் கிவ் சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் டு த பேஷண்ட் ஸோ சிவியர் அலர்ஜி போடக்கூடாது இது தவிர வேறு அப்சல்யூட் கான்ட்ரா இண்டிகேஷன் ஆக்சுவலாக எதுவுமே கிடையாது ஸோ வேக்சின் யாருனாலும் போடலாம் ரொம்ப ரொம்ப ரேராக சில பேருக்கு ஹெப்பாரின் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அதனால பிளேட்லெட் கம்மியாகி அதனால சில ஸ்பெசிஃபிக் சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கும் அது வந்து ஜென்ரல் பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது டாக்டர்ஸ் கண்டிப்பாக தெரியும் உங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் இருக்கும் அந்த மாதிரி ஹெப்பாரின் இன்டியூஸ்ட் வந்துருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் மேபி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை டாக்டர்ஸ் கிட்ட சொல்லணும் ஸோ த மெயின் அப்சல்யூட் கான்ட்ரா இண்டிகேஷன் ஃபார் த வேக்சின் வந்து இட்ஸ் அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் டு த வேக்சின் தான் தவிர ரிலேட்டிவ் கான்ட்ரா இண்டிகேஷன் வந்து இந்த ஹெப்பாரின் இன்டியூஸ்டு ப்ளீடிங் டிஸார்டர்ஸ்னால தான் மிச்சவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் தைரியமாக வந்து வேக்சின் போடலாம் டாக்டர் இந்த வேக்சின் எடுத்துக்கிறதுனால ரத்தம் உறையிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இப்போ அப்படின்னு இருக்கும்போது சில பேர் கேட்குறது ஆஸ்பிரின் சாப்பிட்றேன் இல்லை குளோபட சாப்பிட்றேன் ஸ்ட்ரோக்குக்காக சாப்பிட்றேன் இல்லை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஸோ இருதயத்தில் ப்ராப்ளம்னால நான் வந்து ரெகுலராக ஆஸ்பிரின் போடுறேன் க்ளோபிலெட் போடுறேன் நான் கண்டிப்பாக வேக்சின் எடுக்கலாமா எஸ் கண்டிப்பாக வேக்சின் எடுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேக்சின் சென்டரில் கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க கிட்ட பழைய பிரிஸ்க்ரிப்ஷன் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும் நான் வந்து ஆஸ்பிரின் எடுக்கிறேன் க்ளோ ப்ளட் எடுக்கிறேன் அப்படின்னு காமிக்கணும் ஆனால் அது வந்து வேக்சின்க்கு கான்ட்ரா இண்டிகேஷன் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த வார்ஃபாரின் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குது அது போடுவாங்க இல்லை சில புது ட்ரக்ஸு இந்த கேட்ரான் எலிக்விஸ் அப்படியெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி மருந்துகள் போடும்போது நம்ம டெஃபினட்டாக வேக்சின் சென்டரில் ஒரு வார்த்தை அதை காமிக்கணும் நிறைய நேரம் என்ன பண்ண சொல்வாங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அதை நிறுத்த சொல்வோம் அப்படின்னா நிறுத்தணும் அப்படின்னா நம்மளோடைய ப்ரைமரி டாக்டர் நமக்கு எந்த டாக்டர் அந்த வார்ஃபேர் வேணும் டேபிகேட்ரானோ எலிக்விஸோ வாட்டவர் அதை ஆரம்பித்தாங்களோ அவங்கள வந்து நம்ம டேரக்டாக மீட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ட்ரக்ஸை மேபி ஒன் ஆர் டூ டேஸ் நிறுத்திட்டு நம்ம வந்து வேக்சின் போடலாம் அந்த மாதிரி அதாவது இந்த பிளட் தின்னஸ் ரத்தம் உரையிற தன்மையை கம்மி பண்ணுற மருந்துகள் ஆஸ்பிரின் க்ளோப்லெட் வார்ஃபாரின் டாபிகேட்ரின் இந்த மாதிரி ட்ரக்ஸ் இருக்கும்போது வேக்சின் போட்டால் அந்த இடத்துல போட்ட இடத்துல சின்னதாக வந்து ஒரு ரத்தக்கசி ஒரு க்ரீன் கலராக மாறலாம் இல்லை கருப்பு கலராக மாறலாம் அதுதான் காமன் சைடு எஃபெக்ட் தவிர அதனால மெயினாக வந்து ஹார்ட்லியோ லங்லியோ பிரெயினையோ வந்து மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் வராது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சில பேர் சொல்கிறாங்க சார் இந்த வேக்சின் போட்டால் ரத்தம் உரையிற தன்மையில் ப்ராப்ளம் வந்து இப்போ யூரோப்பிலலாம் நிறையா ஸ்டடீஸ் வந்திருக்கு சில பேர் இறந்துலாம் போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயினில் வந்து நாங்கள் வந்து அதை செரிப்ரல் வீனஸ் த்ராம்போசிஸ் அப்படின்னு நாங்கள் சொல்வோம் மூளையில் உள்ள ரத்த குழாயில் ரத்தம் உறையும் போது அந்த ரத்தம் வெளியே ஓட முடியாமல் கஷ்டப்படும் போது மூளையில் பாதிப்பு வருது அதனால் உயிருக்கு ஆபத்து வரலாம் இப்போ இந்த செருபிரல் வீனஸ் த்ராம்போசிஸ் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பாப்புலேஷன் ஒரு ஒன் மில்லியன் பீப்புள் எடுத்திங்கன்னா அஞ்சு பேருக்கு வரலாம் ஸோ அது வந்து அன்னோன் கிடையாது வெரி காமன் தான் இப்போ வேக்சின் போட்டால் அவங்க சொல்கிற நம்பர்ஸ் வந்து ஃபோர் டு ஃபைவ் பர் மில்லியன் புரியுதல்ல ஸோ நம்ம வேக்சின் போடலைனாலும் அந்த மில்லியனில் இருக்கும்போது நமக்கு ஃபைவ் இன்னும் மில்லியன் வாய்ப்பு இருக்குது இப்போ கிட்டத்தட்ட அதே வாய்ப்புகள் தான் ஸோ நம்ம வந்து இந்த செருபிரல் வீனஸ் த்ராம்போசிஸ்க்காக பயந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம் வேக்சின் போடாமல் இருக்க வேண்டாம் இந்த வீனஸ் த்ராம்போசிஸ் இந்தியாவில் வந்திருக்கா வந்திருக்கு பட் ரொம்ப நம்பர்ஸ் இல்லை நம்ம மெயினாக வந்து ஒரு ரெண்டாவது இல்லை மூணாவது வாரம் நமக்கு கொஞ்சம் தலைவலி இல்லை புதுசாக எதுவும் ப்ராப்ளம்ஸ் தோணிச்சுன்னா யூஷுவலாக அந்த செகண்ட் தேர்ட் வீக்கில் தான் வருது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபிஃப்த் டேக்கு அப்புறம் தான் வருது ஸோ கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸை பார்த்தா ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச சைடு எஃபெக்ட்னால் கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஸோ நம்ம இதுக்காக பயந்து வேக்சின் போடாமல் இருக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது ஓகே இப்போ நமக்கு வந்து கோவிடை பற்றி பேசியாச்சு வேக்சினேஷன் பற்றியும் நான் வந்து சொல்லிட்டேன் வேக்சின் ரெண்டுமே போடலாம் கோவிஷீல்டு கோவேக்சின் எதுனாலும் போடலாம் நம்ம அதெல்லாம் போட்டு மூலையை குழப்பிக்க வேண்டாம் இப்போ இந்த கோவிட் நைன்டீன்லேருந்து ரிகவர் ஆனவங்க என்ன பண்ணணும் டாக்டர் இப்போ ஒருத்தர் கோவிட் வந்துட்டு ரிக்கவரி ஆன அப்புறம் அவங்க என்ன பண்ணணும் ஏன்னா நான் சொன்னேன் கோவிட் ரிக்கவரிக்கு அப்புறமே பார்த்தா டயர்ட்னஸ் இருக்கும் ஃபெட்டிக் இருக்கும் நமக்கு வந்து அப்படியே அப்பாத்தி அதாவது படுத்தா போதும் தூங்கினா போதும் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை டு ஸ்டே ஆக்டிவ் நம்மளால் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியாது ஏன்னா இப்போ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எல்லாம் கம்மியாகி நம்ம போராடி வந்திருப்போம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் முதல்ல ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நடந்து பார்க்கலாம் மூச்சு வாங்குதா நெஞ்சுவலி வருதா மூச்சு திணறல் ஏற்படுதா வேக வேகமாக மூச்சு எடுக்கிறோமா எடுக்கல அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வீ கேன் வாக் ஃபார் மேபி ஹாஃப் அ கிலோமீட்டர் ஸோ நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும் கூட்டி ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸில் நல்லா ஏரோபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து மெதுவாகியப் டு புஷ் ஆசில்ஸ் ஆனால் அது வந்து எப்படின்னா ரொம்ப கிராஜுவலாக தான் பண்ணணும் அவசரப்படக்கூடாது எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணணும் ஸோ கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ் ட்ரை டு பில்ட் அப் யோர் ஆக்ஸிஜன் ரிசர்வ்ஸ் அதாவது கெப்பாசிட்டி லங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண கொஞ்சம் வந்து அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கிராஜுவேட்டடாக பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது ஹெல்த்தி டயட் நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிடணும் ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் நட்ஸு ஆலிவ் ஆயில் சம்மந்தப்பட்டது எக்ஸு இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும் க்ரீன்ஸ் இப்போ காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபுட்டு ஹெல்த்தியாக இருந்தால் நமக்கு வந்து ரிக்கவரி ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக இருக்கும் மூணாவது கண்டிப்பாக நோ ஆல்கஹால் நோ ஸ்மோக்கிங் ஆல்ரெடி ட்ரக்கு நமக்கு கோவிட்னால வந்து லங் டேமேஜ் இருக்குது ஆல்ரெடி பிரெயினில் வந்து பாதிப்பு இருக்கும்போது போது நம்ம வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் நாலாவது நல்லா தூங்கணும் மினிமம் வந்து ஒரு எயிட் ஹார்ஸ் ஸ்லீப் நம்ம தூங்கும்போது தான் நம்ம பிரெயின் என்ன பண்ணணும் ரிக்கவரே ஆகும் பிரெயின் அப்போ தான் ரிப்பேர் பண்ணிக்கணும் தானே தானாகவே அதனால மினிமம் வந்து ஒரு எயிட் ஹார்ஸ் ஆஃப் நல்ல ஒரு ப்ளஸன் ஸ்லீப் கண்டிப்பாக தூங்குங்க ரொம்ப ஊராக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அடுத்தது சோஷியல் ஆக்டிவிட்டி வீட்டில் சும்மா ஒரு காணரில் உட்காந்தா எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப சோஷியலி ஆக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோனில் பேசலாம் வாட்ஸ்அப்பில் இது பண்ணலாம் கேம்ஸ் விளாடலாம் ஏதோ ஒன்று யூ ஹவ் டு கீப் யூர் செல்ஃப் சோஷலி ஆக்டிவ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுங்கள் இல்லை அட்லீஸ்ட் சண்டையாவது போடுங்கள் ஏதாவது பண்ணுங்கள் கீப் யூர் செல்ஃப் லாஸ்ட் வந்து ஹாபிஸ் நம்மளுடைய ஹாபி என்னவோ அதை பண்ணணும் பாட்டு கேட்கலாம் புக்கு ரீட் பண்ணலாம் எழுதலாம் வி கேன் ரைட் ஸோ டூ சம்திங் ஸோ தேட் யுவர் பிரெயின்ஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ் இந்த மாதிரி நம்ம பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வந்து நாளாக ஆக மெதுவாக நமக்கு என்ன ஆகும் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் நம்ம ஃபிட்டாக இருப்போம் நம்மளுமே எமோஷ்னலி பெட்டராக இருப்போம் கோவிட் ரிக்கவரி ஸ்டேஜில் வந்து ஸோ கோவிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வெறுத்து படுத்துகிட்டே இருந்தோம்னா ரிக்கவர் ஆக மாட்டோம் நம்ம கண்டிப்பாக ஆக்டிவாக வாலண்ட்ரியாக வந்து நம்ம சில ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணவே முடியும் இப்போ இந்த கோவிட் சமயத்தில் எனக்கு அடுத்தது நிறைய பேர் கேட்குறது சரி எங்களுக்கு ஃபீவர் இருக்குது கோவிட் தானா இல்லை எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும் வரலாமா இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சின்ன சின்ன கொஷின்ஸ் நிறையாவே கேட்குறாங்க கோவிட் காலத்துலேயுமே எல்லா ஃபீவரும் கோவிட் கிடையாது அது மறக்காதீங்க நிறைய வைரல் ஃபீவர் இருக்குது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது நுமோனியாஸ் இருக்குது ஸோ நமக்கு ஒரு ஃபீவர் வருதுன்னா செகண்ட் தேர்ட் டேக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சும்மா கோவிடுன்னு நினைக்காம டாக்டரை மீட் பண்ணி வேறு ஃபீவராக இருக்கலாமான்னு நம்ம வந்து கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணணும் ஸோ நாட் ஆல் ஃபீவர்ஸ் ஆர் கோவிட் டோன்ட் ஃபர்கெட் தட் ஒன்று ரெண்டாவது நிறைய நேரம் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் வேவ்லேயே என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கோவிடுக்கு பயந்து அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நமக்கு கோவிட் வந்துடும் அப்படின்னு நினச்சி பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ இல்லை ஒரு ஸ்ட்ரோக் வந்தாலோ ஏதோ இல்லை ஒரு மேஜர் சிக்னஸ் வந்தால் இப்போ சுகர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது சம்திங் லைக் தட் வந்தால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக மாட்டோங்க அங்கே போனால் கோவிட் வந்துடும் அப்படின்னு இருக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த டிசீஸோட காம்ப்ளிகேஷன் தான் மோர் டேஞ்சரஸ் ஸ்ட்ரோக் வந்தாலோ ஹார்ட் அட்டாக் வந்தாலோ ஸோ நமக்கு வேறு எந்த டிசீஸ் வந்தாலும் தயவுசெய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் கொடுத்துருக்க சேஃப்டி நார்ம்ஸ் படி தான் பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க எல்லா இடத்துலையுமே டாக்டர்ஸ் ஸ்டாஃப்னர்ஸ் எல்லாருமே அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு சில நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்க தான் செய்கிறாங்க பேஷண்ட்ஸை தள்ளி தான் வச்சுருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் தைரியமாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நமக்கு இருக்கிற மற்ற நோய்களையும் நம்மளால் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொள்ள வேண்டும்